ரோஜா படத்தில் இடம்பெற்ற சின்ன சின்ன ஆசை பாடலை பாடியதால் இசையமைப்பாளர் இளையராஜா தனக்கு வாய்ப்பு கொடுப்பதை அடியோடு நிறுத்திவிட்டதாக பாடகி மின்மினி தற்போது தெரிவித்துள்ளார். கடந்த 1992 வெளியான மீரா படத்தின் மூலம் இளையராஜாவால் தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டவர் பாடகி மின்மினி. தேவன் மகன் படத்தில் இடம்பெற்ற மாசறு பொன்னே வருக என்ற பாடலை பாடகி ஸ்வர்ணலதாவுடன் சேர்ந்து பாடியிருந்தார். பின்னர் 1992 ஏ.ஆர். ரகுமான் இசையமைப்பாளராக அறிமுகமான ரோஜா படத்தில் இடம்பெற்ற சின்ன சின்ன ஆசை பாடல் அவரை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. இந்த பாடல் இந்தியாவில் பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்தது. இந்த நிலையில் சமீபத்தில் மலையாள ஊடகம் ஒன்றுக்கு பாடகி மின்மினி பேட்டியளித்துள்ளார். அதில் சின்ன சின்ன ஆசை பாடலுக்கு பிறகு தனக்கு இளையராஜா வாய்ப்பளிக்க மறுத்துவிட்டதாக கூறியுள்ளார். ஒரு பாடல் பதிவுக்காக ஸ்டுடியோவுக்கு வந்த தன்னை இளையராஜா அவர் வேறு ஒரு இடத்தில் பாடத் தொடங்கிவிட்டார் என்றும் அவர் அங்கேயே தொடர்ந்து பாடட்டும் என்றும் கூறியதாகவும் மின்மினி தெரிவித்துள்ளார். இதனால் மனம் உடைந்து அழுத தன்னை அங்கு இருந்த பாடகர் மனோ தேற்றி ஆறுதல் கூறியதாகவும் மின்மினி கூறியுள்ளார். அந்த நிகழ்வுக்கு பிறகு இளையராஜா தன்னை பாடுவதற்கு அழைக்கவே இல்லை என்றும் தெரிவித்துள்ளார்.